रामाञ्जनेयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविदासध्वान्तरिग्वांशुजाले निरवधिकरुणाग्नौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे. स्வாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பெரிய பொக்கிஷங்கள் நமக்கு. நம்ம எத்தனையோ பாக்கியம் பண்ணியிருந்தபடினால இந்த மாதிரியான ஸ்தோத்திரங்கள்லாம் நமக்கு அனுசந்தானம் பண்றதுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஆழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ணி 4000 திவ்ய பிரபந்தம் அருளி செய்தபடியால நமக்கு தமிழ்ல பெருமானை பத்தி நினைச்சு பாராயணாதிகள் பண்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கோ. அதுபோல சம்ஸ்கிருதத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரத்தினால. தேசிகனுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள் கூட ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணியிருக்கா. நம்ம சம்பிரதாயத்தை எடுத்து பார்த்தோம்னா முதல் முதல்ல ஆளவந்தார், அதாவது ஆச்சாரிய பரம்பரையில பார்த்தா முதல்ல ஆளவந்தார் தான் முதல்ல ஸ்தோத்திர ரத்னம் அருளி செய்தார். அதுக்கப்புறம் சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரயம் அருளி செய்தார். அதுக்கப்புறம் கூரத்தாழ்வான் ஸ்தவங்கள் எல்லாம் அருளி செய்தார், பஞ்சஸ்தவங்கள். அதுக்கப்புறம் பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் அருளி செய்தார். ஸ்ரீ குணரத்ன கோஷம் அருளி செய்தார். அதுக்கப்புறம் நடாதூரம்மாள் சில ஸ்தோத்திரங்கள் அருளி செய்தார். சுதர்சனாழ்வான பத்தி ஸ்தோத்திரம் அருளி செய்தார். பரமார்த்தஸ்தி அருளி செய்தார். அப்படி ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, சம்பிரதாயத்தில் வழக்கம் உண்டு. ஆனால் கூட இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. கூரத்தாழ்வானுடைய ஸ்தோத்திரத்தையும் பராசர பட்டருடைய ஸ்தோத்திரத்தையும் படிக்கணும்னா நல்ல சம்ஸ்கிருதம் வேணும், இல்லாட்டா அதெல்லாம் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய பெரிய ஸ்லோகங்களாக இருக்கும். அதில் சம்ஸ்கிருத வியாக்கரணம் புகுந்து விளையாடும், மகாவியாகரணா ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் யாராலுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு உயர்ந்த ஒரு சொல்லாட்சி, உயர்ந்த ஒரு பொருளாட்சி எல்லாம் இருக்கும். அப்புறம் கத்தியம் அப்படின்னா எம்பெருமானாருடைய கத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுவும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிக்க முடியாது. குழந்தைகளுக்கு படிக்கும்படியான ஸ்தோத்திரங்கள் அப்படின்னா சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள். சின்ன சின்ன குழந்தைக்கு கூட லகு ஸ்தோத்திரங்கள்லாம் அருளி செய்திருக்கார். கொஞ்ச வருஷம் முன்னாடி பௌண்டரிபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் ஸ்தோத்திர பாடங்களே எல்லாம் வியாக்கியானங்களோடு கூட ஒரு புஸ்தகங்கள், புஸ்தக சீரீஸ் ஒன்று வெளியிட்டு வந்திருந்தா. ஆண்டவன் அனுகிரகத்தோடு கூட பழைய வியாக்கியானங்கள்லாம் சேர்த்து எடுத்து வச்சு எல்லா ஸ்தோத்திர பாடங்களுமே பப்ளிஷ் பண்ணி வெளியிடும்படி இருந்தது. அதில் லகு ஸ்தோத்திர ஸ்தபகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், லகுவான ஸ்தோத்திரங்கள், ரொம்ப சின்ன சின்ன ஸ்தோத்திரம் தேசிகனுடையது, அதெல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கா. காமாசிகாஷ்டகம், அஷ்டபுஜாஷ்டகம், வேதாசேத்து ஸ்தோத்திரம், பரமார்த்தஸ்துதி, வைராக்கிய பஞ்சகம், சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், இதெல்லாம் ரொம்ப சின்ன ஸ்தோத்திரங்கள். இதெல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா. ஒரு 5 வயசுல குழந்தை பேச வந்தாச்சுன்னா உடனேயே சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிற வழக்கம். அப்படி இருந்தால்தான் சின்ன குழந்தைக்கு 2.5 வயசுல பேச வந்துடும் வச்சுப்போம், இருந்தா கூட ஒரு 4 வயசுலேயே அதை ஆரம்பிச்சிடுவா. அப்போ ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கறது அது கடைசி வரைக்கும் நிற்கும். அது அப்போ சில சம்ஸ்கிருத பதங்களுடைய பரிச்சயம் இருந்ததுன்னா அது பின்னாடி அவன் வேதாத்தியனம் பண்றதுக்கும் அது உபயோகப்படும்.
வேதாத்தியனம் பண்ணலைன்னா கூட பின்னாடி உபனிஷத்துகள்லாம் படிக்கணுமோ இல்லையோ, வேதாத்தியனம் பூர்த்தியாக பண்ணாட்டா கூட உபனிஷத்துகள் புருஷ சூக்தங்கள்லாம் சொல்றது உபயோகப்படும். அது தவிர எத்தனையோ மந்திரங்கள் நமக்கு விவாகத்தில் உபநயனத்தில் அப்புறம் சிராதாதிகளில் சம்ஸ்கிருத மந்திரங்கள்லாம் இருக்கு. சம்ஸ்கிருத பதங்களுடைய பரிச்சயம் அது சின்ன வயசுலேயே வரணும் குழந்தைகளுக்கு. அப்போ சம்ஸ்கிருதத்துக்கு பரிச்சயம் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெருமாளுடைய பரிச்சயம் ஒரு பக்கம், இந்த ரெண்டா எல்லாம் சேர்த்து சின்ன வயசுல சின்ன குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா அதுக்கு தேசிய ஸ்தோத்திரம் தான் கை கொடுக்குது. காமாசிக அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்லோகம் ரொம்ப சின்னது. அஷ்டபுஜாஷ்டகம்னா 8 ஸ்லோகம், வைராக்கிய பஞ்சகம்னா 5 ஸ்லோகம், அப்படி ரொம்ப ரொம்ப சுலபமா 5 ஸ்லோகம், 8 ஸ்லோகம். ஞாசதசகம் அப்படின்னா 10 ஸ்லோகம். ஞாசதசகம்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு சொல்லலாம், ரொம்ப பெரிய அர்த்தம், ஆனால் குழந்தைகளுக்கு அழகாக சொல்ல முடியும். அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கஷ்டம். இதே சுவாமி தேசிகனே கருட பஞ்சாசத்தை சாய்ச்சிருக்கார், ரகுவீர கத்தியம் சாய்ச்சிருக்கார், அதெல்லாம் கம்பீரமாக இருக்கும். கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படிங்கிறார் அவரே. அதெல்லாம் நல்லா சம்ஸ்கிருதம் படித்தவாளுக்கு நல்லா சொல்ல முடியும். அப்போது தேசிய ஸ்தோத்திரங்கள் எடுத்து பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கும் உபயோகப்படும், நல்லா சம்ஸ்கிருதம் படித்தவாளுக்கும் உபயோகப்படும், நிறைய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னாலும் எல்லாருக்கும் எப்பவுமே உபயோகப்படும், நல்ல பண்டிதர்களுக்கும் உபயோகப்படும். இல்லாட்டா இத்தனை வியாக்கியானம் பண்ணியிருக்க மாட்டார், எத்தனையோ மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படின்னு புஸ்தகம் வந்திருக்கு. பெரிய பெரிய மகான்கள்லாம் அனுபவிச்சு வியாக்கியானம் பண்ணும்படி ஸ்தோத்திரம் சின்னதுதான், ஆனால் அதனுடைய அர்த்தம் அப்படி விசேஷமா இருக்கான். அந்த மாதிரி சின்னதாக அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்லோகம் இருக்கிற ஸ்தோத்திரங்கள்லாம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்க. இது பின்னாடி சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய உபகாரத்தை பண்ணும் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கே சங்கல்பம் இருந்திருக்கணும் தோன்றது. ஏன்னா அவதார புருஷரானபடினால தேசியனுடைய அவதாரம் எல்லாருக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. எல்லாருக்கும் அப்படின்னா ஒருத்தர் பாக்கி இல்லாமல், முதலே சொன்ன மாதிரி யாருக்கு ஸ்தோத்திர பிரியாளோ அவளுக்கும் பலன் உண்டு, யார் காவிய பிரியாளோ அவளுக்கும் காவியம் வைத்திருக்கார், யார் சாஸ்திர பிரியாளோ அவளுக்கும் சாஸ்திரம் வைத்திருக்கார், யார் வாதங்கள்லாம் செய்யணுமோ அவளுக்கும் வாத கிரந்தங்கள் எழுதியிருக்கார். இப்படி எல்லா ஜனங்களுக்குமே தேசிக அவதாரத்தினால பலன் உண்டு அப்படின்னும் போது சின்ன குழந்தைகள் மாத்திரம் உண்டு வைப்பானே அவளுக்கும் பலன் உண்டு. அதனால ரொம்ப லகுவான ஸ்தோத்திரங்கள், வாயில குழந்தைகளுக்கு சொல்லும்படியான ஸ்தோத்திரங்கள், இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். அத குழந்தைகள் சொல்லும் போது கேட்கணும், நல்லா ஆனந்தமா இருக்கும். பெரியவர்கள் சொல்றத காட்டணும், தன்னுடைய மேலை சொல்றாலே குழந்தையானது சீமான் வெங்கட சொல்லி ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கும், குழந்தை சொன்னா அழகா இருக்கும். எத்தனை லகுவா இருக்கு, ஒரு 32 எழுத்து சம்ஸ்கிருதத்திலேயே ரொம்ப சின்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது இவ்வளவுதான், 32 எழுத்து உள்ள ஸ்லோகம் தான் ரொம்ப சின்னது, இந்த காட்டில சின்னதா பண்ண முடியாது. அப்போ 32 எழுத்து இருக்கிற சின்ன ஸ்லோகமா ஹயக்ரீவனை குறிச்சு, ஆனா பெரிய ஞான ஆனந்தமயம் நிர்மல ஸ்பட்டிக ஆகிருத்தின் ஆதாரம் சர்வ வித்யானாம் அப்படின்னு சொல்லி ஐக்கியனுடைய அனுகிரகத்தை சாட்சாத் வாங்கி தர மாதிரி ஒரு ஸ்லோகம், எல்லாருக்கும் புரியும்படியா ஒரு ஸ்லோகம் ஐக்கிய ஸ்தோத்திரத்தில் ஆரம்பத்தில் இருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன விருத்தங்கள்ல, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்ன விருத்தங்கள்ல அஷ்டகம் பண்ற, காமாசிக அஷ்டகம் அஷ்டபுத அஷ்டகம். அதனால என்னன்னா அஷ்டம் அப்படிங்கிற அப்படின்னால கஷ்டம் இல்லை நமக்கு, ஏன்னா 8 தானே இருக்கு. ஆனால் குழந்தைகளை உட்காந்து வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பாதுகாப்பு கஷ்டம் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது, கஷ்டம். ஏன்னா அது என்னைக்கு முடியும், இல்லை வேற கடினமான ஸ்தோத்திரங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அவளுக்கும் புரியும்படியாக, அவளுக்கும் வாயால் சொல்ல முடியும்படியாக லகுவான ஸ்தோத்திரங்களை அநேகம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இது எல்லாமே எம்பெருமான் வந்து தேசிகனை கொண்டு எழுத வச்சிருக்காரு, ஏன்னா அது அதுக்கு ஒரு பிரசங்கம் இருந்திருக்கு, அது அதுக்கு ஒரு பிரசக்தி வந்திருக்கு, அது வந்ததுக்கு ஒரு காரணம் ஒன்று இருந்திருக்கு பின்னாடி. அதனால அந்த ரீதியில லகுவான ஸ்தோத்திரங்கள்லாம் அநேக மறுபடி செய்தார். அதை தான் நம்ம இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம். காஞ்சிபுரத்தில் சுவாமி தேசியன் எழுந்தபடினால அங்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை எல்லாம் குறித்து ஸ்தோத்திரமாக அனுசந்தானம் பண்ணியிருக்க.
நம்ம முன்னாடி பார்த்தது அஷ்டபுஜ பெருமாளை பத்தி, அஷ்டபுஜ அஷ்டகம் அருளி செய்தார், சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை பத்தி யசோக்தகாரி ஸ்தோத்திரம் வேகாசேத்து ஸ்தோத்திரம் அருளி செய்தார் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ அடுத்த ரெண்டு மூணு திவ்யநாமங்கள் இப்படி இருக்கு. கிருத காமாசிகா அஷ்டகா பிரபத்தி தீபிகா பிரீத ஸ்ரீமத் தீப பிரகாசகா பிரபன்ன அன்வக சம்பாவிய பரமார்த்த ஸ்துதி பிரியஹா சுதர்சனாஷ்டகோத்பூதேயோ பாதக சஞ்சயா சஜ்ஜனத்யாசாசனார்த்த ஷோடசாயுத சம்ஸ்திதி. இதுவரைக்கும் லகுஸ்தோத்திரங்களே வந்துருக்கு, அநேக லகுஸ்தோத்திரங்கள் இருக்கு, ஒரு 10 லகுஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட இருக்கு. இன்னைக்கு முதல்ல 84வது திருநாமம் கிருத காமாசிகாஷ்டகா அப்படின்னு, காமாசிகாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் அர்த்தம். காமாசிகாஷ்டகம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல திருவேலுக்கை அப்படின்னு ஒரு திவ்யதேசம், அந்த பெருமாளை பற்றினது. வேலுக்கை திவ்யதேசம் தூக்குள் தேசிய நெல் இருக்கிற இடத்துக்கு நேர் எதிர்க்கு கிட்ட பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். வேலுக்கை அப்படிங்கிறதையே சம்ஸ்கிருதத்துல காமாசிகா அப்படின்னு சாதிச்சிருக்க, புராணத்துல இருக்கிற விஷயம் அது. வேலுக்கை அப்படின்னா வேலு இருக்கை அப்படிங்கிறது வேலுக்கைன்னு ஆயிருக்கு அப்படிங்கிற வேலுக்கைன்னு மங்களாசன் ஆழ்வார் மங்களாசன் அன்று இவ்வுலகம் அளந்த அசைவே கொள் வெந்திருந்து வேலுக்கை நீள் நகர்வா என்று கிடந்தானை கேடில் சீரானை முன் கண்டை கடந்தானை நஞ்சமே கான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். நின்றிருந்து வேலுக்கை அப்படிங்கிறார், வேலுக்கையில பெருமாள் நின்று இருக்க, நீள் நகர்வா என்று கிடந்தானை திருவெட்டால சயனத்தில் இருக்க, நீ நின்ற திருக்கோலத்தில் இருக்க, அன்றி உலகமளந்த அசைவிய கொள் அப்படிங்கிற, அன்னைக்கு ஒரு நாள் இந்த உலகத்தை அலைந்த ஒரு சிரமத்தினால பெருமாள் தானாகவே ஓய்வு எடுத்துக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்காராம். அதுவா இருக்கலாமாங்கிற அழகுதான் அப்படி தோணும். ஏன் சயனிச்சுட்டு இருக்காரு, என்ன காரணம், ஏதாவது சிரமமா இருக்குமோ, ஒருவேளை உலகம் வளர்ந்த சிரமமா இருக்குமோ அப்படிங்கிற. நீள் நகர்வா என்று கிடந்தானை கேடில் சீரானை, கேடில் சீரானைங்கிற அழகான வார்த்தை, நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமான வார்த்தை இது. கேடில் கேடு இல்லாதவன், சீரான் அப்படின்னா நல்ல கல்யாண குணங்கள் உடையவன் என்ன அர்த்தம். சுவாமி எம்பெருமானார் அடிக்கடி சமஸ்தேய பிரச்சனீக கல்யாணிக தானா என்று அருள் செய்வார் கத்தியத்துல, சீபாஷ்யத்துல, கீதா பாஷ்யத்துல ரொம்ப சகஜம், அடிக்கடி வரும். அகிலஹேய பிரச்சனீக இல்ல சமஸ்தேய பிரச்சனீக, எந்த ஒரு ஹேயமுமே கிடையாது பெருமாள். பெருமாளுக்கு ரெண்டு சுபாவத்தை சொல்றது இதுல, ஒன்னு ரெண்டு சொல்ற, ஒன்னு அகிலஹேய பிரச்சனீக, எந்த ஒரு ஹேயமே, ஹேயம்னா எந்த ஒரு இழி குணமுமே கிடையாது, எந்த ஒரு மோசமான குணமும் கிடையாது. ரெண்டாவது கல்யாண ஐக்கதான, கல்யாண குணங்கள் அநேகம் இருக்கு, அசங்கியமா இருக்கு, எண்ணில்லாத கல்யாண குணங்கள் இருக்கு. ஹேய குணங்களும் ஒண்ணு கூட கிடையாது. நிரஸ்த சமஸ்த ஹேய கந்த அப்படின்வார், அதனுடைய வாசனை கூட கிடையாதான், துளியும் கிடையாது, ஹேய குணத்துக்கு பிரசக்தியே கிடையாது. அகில ஹேய பிரத்யனீக அப்படிங்கிறார், பிரத்யனீகன்னா ஹேயம் கிடையாது மாத்திரம் அர்த்தம் இல்ல, ஹேயத்துக்கு எதிர்த்தட்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஹேயம் வர முடியாது, ஏன்னா அதுக்கு நேர் எதிர்த்தட்டா இருக்கு. எப்படி தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாதோ அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட ஹேயம் ஒட்ட முடியாது. அப்படி எதிர்த்தட்டா இருக்கக்கூடியவர். இரண்டாவது விஷயம் அனவசிக்க அதிசய அசங்கேய கல்யாண குண கணன் சொல்ற மாதிரி எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கக்கூடியவன். இது ரெண்டும் பெருமாளுக்கு உபயலிங்கம் அப்படின்னு பெயர். இது பிரம்மசூத்திரத்துல ஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரிஹி அப்படின்னு அருள் செய்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அடையாளம், ஒன்னு ஹேயம் குணம் இல்லாதவன், கல்யாண குணங்கள் நிரம்பி இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் உபயலிங்கம் அப்படின்னு சாஸ்திரத்துல வியாசர் எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா இது நிறைய பேருக்கு புரியல, உபயலிங்கம் எதை சொன்னார் அப்படின்னு புரியல, மாத்தி மாத்தி சொல்லியிருக்கா. ஆனால் எம்பெருமானார் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார் இந்த விஷயத்த, உபயலிங்கம் என்னங்கிறத. அதுக்கு
ஆதாரமா இருக்கு இந்த ஆழ்வார் பாட்டு. கேடில் சீராணி, கேடில்னா கேயம் இல்லாதவன், சீரான் அப்படின்னா நல்ல சீர் உள்ளவன், கல்யாண குணங்கள் உள்ளவன். அப்படி பார்த்தா சமஸ்தேய பிரத்தினிக கல்யாணிக்கு தானன் அப்படின்னு சொல்றதும், சமஸ்தேய பிரத்தினாய் அனவதி அதிசய அசங்கேய கல்யாண குண நிதியாய் அப்படின்னு பிள்ளாம் சொல்ற விஷயமும், அது தமிழ்ல எத்தனை சுருக்கி சமுக்கத்தில் கூட அவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. தமிழ்ல எத்தனை சுருக்கி ஆழ்வார் சாதிச்சிருக்கார், கேடில் சீரானை, கேடில் சீரான், அதே முடிஞ்சு போச்சு. அப்படி ரெண்டு சுவாவம் உள்ள எம்பெருமானை முன் கஞ்சை கலந்தானை நெஞ்சமே கான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அங்க வேளுக்கை அப்படின்னு இருக்க, வேளிருக்கை அப்படிங்கிறது வேளுக்கைன்னு ஆயிடுதான், வேள்னா இஷ்டம் அர்த்தம், தன் இஷ்டப்படி அங்க வந்து இருந்தவன் பெருமான். பெருமாள் தானே ஆசைப்பட்டு அங்க வந்து இருந்தவன், அதுதான் காம ஆசிகா. காமா விருப்பம் அர்த்தம், விருப்பத்தினாலே ஆசையினாலே ஆசிகா அங்க வந்து இருந்தவன், என்ன அர்த்தம், ஆசனத்துல இருந்தவன் என்ன அர்த்தம், அதான் நின்று இருந்து. பெருமாளே ஆசைப்பட்டு பொதுவா ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு மகரிஷி ஒருத்தர் பிரார்த்திச்சிருப்ப, பெருமாள் வந்து ஆவிர் பாவம் பண்ணியிருப்ப, அவர் சொன்னதை கேட்டு அந்த இடத்துல இருப்ப, அவருடைய பிரார்த்தனையை எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னைக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்கார், அப்படிதான் வரும். ஆனா இந்த ஊர் பெருமாளை பார்த்தோம்னா ஒரு மகரிஷியும் கேட்கல, தேவர் வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு யாரும் பிரார்த்திக்கல, பெருமாள் தானே வந்து அவதாரம் பண்ணியிருக்காராம். ரிசிம்ஹோ யஜ்ஞசாலாயாம் மத்தியே சைலஸ்ய பச்சிமே தத்ரை வாசீத் மகம் ரக்ஷன் அசுரேப்யஸ் சமந்ததா. அத்திகிரியில பிரம்மா வந்து அஸ்வமேத யாகம் பண்ண போது தேவ பெருமாள் அதில் அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த யாகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளே பிரயத்தனம் பண்றார், தானே யாகத்தை காப்பாற்றி தானே நடத்தி வச்சு அதுல தானே ஆவிர் பாவம் பண்றார். யாகத்தை காப்பாற்றுறதுக்காக தானே ஒரு அணையாக இருந்தார் அப்படின்னு வேதாசேது பெருமாளை பார்த்தோம். சரஸ்வதி நதியாக வந்து யாகத்தை அழிக்க ஆரம்பித்த போது அந்த நதியை தடுக்கிறதுக்காக ஒரு அணையாக பெருமாளே சயனிச்சிருந்து விட்டார் அப்படின்னு வேதாசேது பெருமாள் பார்த்தோம். அப்போ அதுக்கப்புறம் பெருமாள் யோசிச்சாராம், இந்த யாகத்தை ஒரு விக்னமும் இல்லாமல் நடத்தணும்னு பெருமாள் நினைச்சிருக்க. ஏன்னா இப்ப சரஸ்வதி வந்தாலும் அதுக்கு காரணம் அசுரர்கள் தான், அசுரர்கள் தான் போய் சரஸ்வதி கிட்ட கலகம் பண்ணிட்டார், பிரம்மா ஒன்னு விட்டுட்டு யாகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி. அதனால என்ன பண்ணி இந்த யாகத்தை கலைக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறவா அசுரர்கள் தான். அந்த அசுரால கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கணும், இனிமே அவ இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது, அந்த மாதிரி அசுரால பயமுறுத்தி வைக்கணும். யாகம் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப வேகா செட்டு பெருமாளா வந்த மாதிரி இவன் அடுத்தடுத்து ஒண்ணு ஒன்னா வந்து இருப்பான், ஒண்ணு ஒண்ணுக்கும் பெருமாள் வர்றது கஷ்டம். காஞ்சிபுரத்துல அங்க சுத்தி இருக்கிற சில திவ்ய தேசங்களுடைய சரித்திரம் எடுத்து பார்த்தா எல்லாமே இந்த யாகத்தோடு சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். இந்த பிரம்மாவுடைய யாகம், அதுல அத்திகிரி பெருமாள், வரதராஜ பெருமாள் ஆவிர் பாவம், அது சம்பந்தப்பட்டதாதான் கிட்டத்தட்ட வரும். அப்ப பெருமாள் என்ன பண்ணாரா, அசுரர்கள்லாம் திருப்பி மேல மேல வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் யாகம் நிர்வீகமா நடக்காது, அப்ப இதுக்கே சமயம் சரியா இருக்கும். அதனால அசுரர்களை பயமுறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தாராம். எதை எந்த மாதிரி வந்தா அசுரர்கள் பயப்படுவாள் அப்படின்னா, அதுக்காக நிசிம்மோ யஜ்ஞசாலாயாக நிசிம்மனா அவதாரம் பண்ண, நரசிம்மனாலே அவளுக்கு பயம். ஏன்னா அவளுடைய சந்தான கூடஸ்தன் முன்னாடி இருந்த ஹிரண்யகசிபுவே ஒரு வழி பண்ணவர், ஹிரண்யகசிபுவுக்கே ஆனான வரம் வாங்கின ஹிரண்யகசிபுவே சம்ஹாரம் பண்ண பெருமாளானபடியால நிசிம்மன் அப்படின்னு பெயரை கேட்டாலே பயம் அவளுக்கு. அதனால பெருமாள் இந்த இடத்துல நிசிம்மன் அவதாரம் பண்ணார், நிசிம்மோ யஜ்ஞசாலாயா மத்தியே சைலஸ்ய பஸ்திமே. அந்த அத்திகிரி மலை இருக்கு இல்லையா, அதனுடைய பச்சிம பாகத்துல மேற்கு பக்கத்துல நிசிம்மன் அவதாரம் பண்ணாராம். தத்ரை வாசீத் மகம் ரக்ஷன் அசுரேப்ய சமந்ததா. நிசிம்மன் அவதாரம் பண்ணாருன்னு அவள் ஓடி போயிட்டா, நாம இங்க இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு. அப்படி யாகத்தை காப்பாத்தின பெருமாள், பிரம்மா வந்து என்னுடைய யாகத்தை காப்பாத்துறதுக்காக நீர் வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல், இல்ல எந்த மகர்ஷியும் சொல்லாமல், தானே ஆசையோட வந்து பெருமாள் அங்க ஏறி இருந்தபடினால காம ஆசிகா, தன் விருப்பத்தினாலே தானே வந்து இருந்தவர் என்ன அர்த்தம். அதுதான் தமிழ்ல வேலு இருக்கை அப்படிங்கிற.
தன் ஆசையோடு வந்து யாகத்தை காப்பாற்றினார். யாகம் நடந்து போச்சு, நன்னா முடிஞ்சது. பெருமாள் ஆவிர்பாவமானார். புண்ணியகோடி விமானத்தில் பெருமாளை சேவிக்கிறார் எல்லாரும். அந்த காரியமாச்சு. அப்போ நரசிம்ம பெருமாள் திரும்பி போயிடலாம் முடியும், ஆனால் திரும்பி போகலையா, அங்கேயே இன்னும் இருக்கார். இன்னும் இருந்து பக்தர்களுக்கு சேவை கொடுத்துட்டுருக்கார். ஏன் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சான். ஏ கோபகண்ட சங்காத்து விமுக்த வைகுண்ட பகுமதின் உபாசே அப்படிங்கிறார் சுவாமி தேசியம் தான் சொல்கிறார். வேகோபகண்ட சங்காத்து, வேகவதி நதி கரையில் இந்த ஊர் இருக்கு. வேகவதி நதியை காட்டிலும் அந்த நதிக்கரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு பெருமாளுக்கு. அதனால விமுக்த வைகுண்ட பகுமதி, வைகுண்டத்தில் கூட பகவதியை விட்டுட்டார். வைகுண்டத்தை விட்டுதானே இங்கே வந்தார். அந்த திருப்பி வைகுண்டத்துக்கு போன மொழியோ, ஆனால் இந்த இடமே நன்னா இருக்குங்கிற ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆனவன் அந்த ஊரே நன்னா இருக்குன்னு அங்கேயே இருந்தானா, அதுபோல இங்கேயே நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பக்தர்களுக்கு அனுகூலம் கொடுத்துட்டுருக்கேன். யார் வராலோ அனுகூலம் கொடுத்துட்டுருக்கேன். தேசிகன் மாதிரி யார் ஆச்சாரியால் வராலோ அவகிட்ட ஸ்தோத்திரத்தை வாங்கிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஆழ்வார் பாட்டு கிடைக்கிறது, தேசிகனுடைய ஸ்தோத்திரம் கிடைக்கிறது, பக்தர்கள்லாம் வந்து சேவிச்சுட்டு இருக்கார். வேற என்ன வேணும்? அதே பெருமாள் இங்கேயே இருக்காராம். அதனால வைகுண்டம் கூட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவு பெருமாளுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் காம ஆசிதா. அவருக்கு அத்தனை ஆசை இதுல. நேசம் செய்து உரைகின்றானே அப்படிங்கிறார் ஆழ்வார் திருவனந்தபுரத்தில். நேசம் செய்து உரைகின்றானே அப்படின்னா ரொம்ப ஆசையோடு கூட வந்திருக்கான் பெருமாள் அப்படின்னு அர்த்தம். அனந்தபுரநகர் நேசம் செய்து உரைகின்றானே அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த திவ்ய தேசத்துல ரொம்ப ஆசையோடு கூட, இல்லாட்டா வைகுண்டம் மாதிரி இடம் இருக்குச்சு, திருப்பார்கடல் மாதிரி இடம் இருக்குச்சு, அதை விட்டுட்டு வருவாளோ. ஆனால் நமக்காக சம்சாரி ஜீவர்களுக்காக குழந்தைகளுக்காக ஏகோபகண்டசங்காத்து விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே இங்க வந்து பெருமாள் கேள்லிருக்கார். அதனால அந்த ஒரு அர்த்தமும் தெரியும்படியாக காமாசிக அஷ்டகம் அப்படின்னே பேர் வச்சிருக்கார். ரொம்ப ஆசையோட பெருமாள் நமக்கு வந்தார் அப்படிங்கிற அர்த்தம் தெரியணும் இல்லையோ, அதனால அந்த பெயர் வச்சிருக்கார். ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச்சரட்சிணம் காமாத் அதிவசஞ்சீயாத் கச்சித் அத்புத கேசரி அப்படின்னு முதல் ஸ்லோகம் இதில். அதில் இந்த அர்த்தத்தை சொல்கிற சுவாமி தேசியம். காமாத் அதிவசன், ரொம்ப ஆசையோடு கூட பெருமாள் இங்கே வந்தார், தன் விருப்பத்தினாலே இங்கே வந்தார். அது என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டானா, வேகவதியில் தட்சிண பாகத்தில் வந்தவர், அவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம்ங்கிறார். ஸ்ருதிகளுக்கு வேதங்களுக்கு உத்தர பாகத்தில் இருக்காராம். உத்தர பாகம்னா மேல் பாகம் நடக்கும், ரெண்டு அர்த்தத்தில் சொல்றாரு இந்த தேசிகன். வேதத்தினுடைய மேல் பாகம் அப்படின்னா உபனிஷத் பாகம் நடக்கும். வேதத்திலேயே மேல் பாகம் உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத் பாகத்தில் இருக்கார் பெருமாள், அவர் இருக்கிற இடம் அது. வேகவத்தியாஸ்து தட்சிணம், இங்க வேகவதியில தட்சிண பாகத்தில் வந்திருக்கார். உத்தரம் தட்சிணம் அப்படின்னு ஒரு வேடிக்கையில் சொல்றார். உத்தரங்கிறதுக்கு ஆப்போசிட் தட்சிணம், வடக்கு தெற்கு இன்னொரு அர்த்தம். அப்போ வேதத்தில் இருக்கக்கூடியவன், வேதவேத்தியனானவன், நிசிம்ம தாபனீய உபனிஷத்து அப்படிங்கிற உபனிஷத்தில் சொல்லப்பட்டவன், மிருகோன பீமக்கு சரோகிரிஷ்டா முத்தியாதி வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டவன் நரசிம்மன், பத்ரங் கண்ணே பிஸ்ருளியாம தேவாக அப்படியே மந்திரத்தில் சொல்லப்படக்கூடியவன், மிருகோன பீமகா பயங்கரமான மிருகம் போன்றவன் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சிம்மன் உபனிஷத் வேத்தியனா இருக்கக்கூடியவன் இங்க நமக்காக வந்திருக்கான் அப்படிங்கிறார். அப்ப ஸ்ருதினாம் உத்தரம் பாகம் அப்படின்னா ஸ்ருதிகளுக்கு மேல் பாகம் அப்படின் போது எங்கேயோ இருக்கக்கூடியவன். நம்ம வேத அத்தியனம் எல்லாம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் தெரிஞ்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அதை தெரிஞ்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அதை மனசுல நல்லா உணர்ந்துண்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெருமாளை தியானம் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் இது எங்க, இது எல்லாமே பரோட்சமான தியானம். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, அதெல்லாம் இருக்கட்டும், வேதவத்தியாஸ்தியம் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். நம்ம என்னதான் வேதம் படிச்சாலும் கண்ணுக்கு தெரியாது, அதை மனசாலதான் புரிஞ்சுக்க முடியும். மனசால புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா முதல்ல சாதாரணமா தான் புரியும். முதல்ல வேதாத்தியனம் பண்ணா முதல்ல மந்திரம் தான் தெரியும், மந்திரம் தெரிஞ்சப்பறம் அர்த்தம் தான் தெரியும். மந்திரம் தெரிஞ்சாலும் அர்த்தம் தெரிஞ்சாலும் போறாதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சா போருமானா, ஏட்டு சுரக்காய் கூட்டு கூதுவாது அப்படின்பா. ஏட்டு சுரக்காய், அங்க ஒரு சுரைக்காய் ஒண்ணு வரைஞ்சி வச்சுருந்தா வச்சுக்கோங்க, அது நம்ம அதை வச்சு நம்மத்துல கூட்டு பண்ண முடியாது, அது வெறும் வரையறது தானே.
அது மாதிரி வேதத்துல சொல்லி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அது தெரிஞ்சிருந்த அளவு ஆகும். ஆனா அதுக்கப்புறம் அதை உணரணும், அதை உணர்ந்து அதை மனசால தியானம் பண்ற அளவு, அந்த குணங்களை அனுபவிக்கிற அளவு, அந்த அளவு வரைக்கும் வேதம் வரணும். இப்படி இவ்வளோ தூரம் வந்தாலும் நேர பார்த்தானாங்கன்னா அது வராது, நேர பார்க்கறதுக்கு சமமாகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் எல்லாம் பண்ணி முடிக்கிச்ச கடைசியில அந்த நிலை வருமா, தரிசனமான ஒரு நிலை. ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா, ரொம்ப சுலபனாக இத்தனை உயர்த்தியா இருக்கக்கூடியவன், இத்தனை துர்லபனா இருக்கக்கூடியவன், ரொம்ப சுலபமாக நமக்கு கண்ணுக்கு தெரியும்படி அதெல்லாம் இருக்கட்டும், வேதம் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதோ நான் சேவை சாதிக்கிறேன், வேகவத்தியாச்ச தட்சிணம், வேகவதியினுடைய தட்சிண தீரத்தில் பெருமாள் வந்திருக்க. அப்போ ஸ்ருதினாம் உத்தரம் பாகம்ங்கிறது பரத்துவத்தை சொல்றது, வேகவத்தியாச்ச தட்சிணம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்றது, நமக்காக சுலபனா பெருமாள் இங்க வந்திருக்கார், காமாத்து ஆசையோட வந்திருக்கார், அதிவசம் ஜீயாது ரெண்டு இடத்துலையும் ரொம்ப ஆசையோட இருக்க, ரெண்டு இடத்துலையும் சங்கல்பத்தினாலேயே இருக்க. வேதத்துல ஏன் இருக்கார் அப்படின்னா, அவர் கொண்டு போய் வேதத்துல ஒருத்தர் வச்சார் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவர் வேத வேத்தியனா இருக்கார், அவர் சங்கல்பம் அது, வேதம் இருப்பதும் அந்த வேதத்துல எம்பெருமான் வேத்தியனாக இருப்பதும் அது பெருமாளுடைய சங்கல்பம். அது போல இதுவும் பெருமாளுடைய சங்கல்பம். கஷ்டித்து அற்புத கேசரி, யார் இருக்கான்னா அற்புதமான நரசிம்மன் ஏழு இருக்கார் அப்படின்னும் போது அதான் இவர் அனுபவிச்ச விஷயம். வேதத்துல இருக்கார், இங்க திவ்ய தேசத்துல இருக்கார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கார், அற்புதம் அப்படிங்கிற பதத்தை போடுறார், அற்புதமான கேசி கஷ்டித்து அப்படின்னா இவருக்கு சமம் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம், இந்த மாதிரி யார் இருப்பா, எத்தனை அழகா இருக்கார் என்ன அர்த்தம், தம் அற்புதம் அப்படின்னு சொன்ன மாதிரி அத்தியுதம் அப்படிங்கிறார் சுகாச்சாரியர் நரசிம்ம அவதாரத்தை சொல்லும் போது. அந்த மாதிரி அத்தியுதமாக அத்தியுதங்கிறதா கச்சித் அற்புதங்கிறார் இவர், கேசரினா சிம்மம் அர்த்தம், ஒரு அழகான ஒரு சிம்மம், அழகியான் தானே அரியுருவம் தானே என்ன ஆழ்வார் சொன்ன மாதிரி, அழகான ஒரு அரியுருவத்திலே அழகான ஒரு சிம்ம உருவத்தில் பெருமாளிங்க ஏடு இருக்க, வேதவேத்தியான பெருமாள் அப்படின்னு காமாசிகாஷ்டகம் ஆரம்பம். இப்படி பெருமாள் தானாக இங்கே அவதாரம் பண்ணதை எடுத்து சொல்லி அந்த பெருமாள் யோக நிசிம்மன எழுதிருக்காருங்க, அதனால யோக நிசிம்ம மூர்த்தி யோகம் நிஜம் சிக்ஷையன்னு காமாநாதனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி அப்படிங்கிறார். பெருமாள் யோகம் இருக்காராம், யோக நிசிம்மனா இருக்கார், நிசிம்மன் எதுக்கு யோகம் பண்றார் அப்படின்னு கேட்டா, யோகம் நிஜம் சிக்ஷையன்கிறார், யோகம் பண்றவா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாராம், அவர் யோகம் பண்ணல, அவர் அவதாரம் பண்ணி அதை அபிநயம் பண்றார், இப்படிதான் யோகம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும். தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி தொயித அரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இதி நிச்சிததி ஸ்ரயாமி நித்யம் திருஹரே வேகவதி ததா ஸ்ரயம் துவாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், எல்லாருமே அனுசந்தானம் பண்ற ஸ்லோகம் இது. எல்லா உபன்யாசக்கால் எல்லாருமே, வைஷ்ணவால் மாத்திரம் இல்லை, எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்த உபன்யாசக்காலுமே இந்த ஸ்லோகத்தை சொல்லுவா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நிசிம்மா தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யேகி, நீ ரட்சிச்சுட்டியானா நான் வேற ரக்ஷகனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீ தான் ரட்சிக்கிறிய. தொய்ச அரக்ஷதி, நீ ரட்சிக்காமல் என்னை கைவிட்டுட்டியானால் அப்போவும் நான் வேற யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீயே கைவிட்டாச்சுன்னா அப்புறம் வேற யார் என்ன பண்ண முடியும், நீ கைவிட்டாச்சுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இது நிச்சித ஜீ, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, காப்பாத்தினா நீ காப்பாற்ற, இல்லைன்னா இல்லை, நான் வேற யாரையும் தேடி போக வேண்டாம் அவசியம் இல்லை. ஸ்ரயாமி நித்யம், எப்பவும் உன்னையே ஆசிரியிருக்கேன், பிருகரே வேகவதி ததாஸ்ரயம் துவாம், வேகவதி தடத்தில் இருக்கக்கூடிய உன்னையே சேவிக்கிறேன் அப்படின்னு ஏகாந்த பக்தியை ரொம்ப சிரேஷ்டமாக அருளி செய்கிற ஒரு விஷயம். வைஷ்ணவர்களுடைய பறவை காந்தித்வம் முக்கியம் இல்லையா, அது எப்படிங்கிறத காமிக்கு, ஏன்னா வேற யாரும் சேவிக்க மாட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறா, நீங்கள் யாரையும் சேவிக்க மாட்டேங்கிறோம், நாங்கள் எல்லாரையும் சேவிக்கிறோமே, நீங்கள் சமமாக பாவிக்க மாட்டேங்கிறோம், நாங்கள் நரசிம்மனை சேவிக்கிறோம் அதனால வேற யாரும் சேவிக்க மாட்டோம், ஏன்னு கேட்டால் நரசிம்மன் ரட்சித்தான் அப்படின்னா அது வேறு எதுக்கு யாரும் சேவிக்கணும், சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நரசிம்மன் ரட்சிக்கலை அப்படின்னா அப்பவும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவனாலேயே முடியல அப்படின்னா அப்போ வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது,
விஷயமும் எல்லாரும் ஒத்துள்ள விஷயம் தானே. இத்தம் ஸ்துதா சஹிருஜிஹ அஷ்டபிரேஷ பத்யைஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரசிதைஹி ஸ்ரிதசேந்திர வந்தியஹ. ஒரு தடவை இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சாலே போருவான். துர்காந்த போர துரித துரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமானே. இப்போ தேசியம் அருளி செய்தார், ரொம்ப விஸ்தாரமா இல்லை சுருக்கமா அருளி செய்தார், ரொம்ப எட்டு ஸ்லோகம் தான் மாத்திரம் பேதடவை அருளி செய்திருக்கார். வேற இந்த புராணம் பற்றி வேற எங்கேயும் பாடலை, ஆனால் இதுவே போரும் அப்படிங்கிற இதுலயே காமா எல்லா காமங்களையும் நமக்கு கொடுப்பார், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கொடுப்பார், நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்குவார். எப்படி ஆனால் சிம்மம் வந்து யானையை பிளக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய பாபத்தை பிளந்துருவார். நம்ம பாபத்தை பிளக்கிறதுக்கு அந்த சிம்மம் தான் வரணும், ஏன்னா இது யானை மாதிரி இருக்கு, பலம் நிறையா இருக்கு, யானை மாதிரி பாபத்தை சேர்த்து வச்சிருக்கோம் நல்ல பலத்தோடு கூட பிரம்மாண்டமா. துர்காந்த கோர துரித ஜிரதேந்திர பேதி, அந்த யானையை பிழக்கத்துக்கு சிம்மத்தினால்தான் முடியும், அதனால இந்த சிம்மம் இந்த சிம்மத்தினால்தான் முடியும். அது பிழந்து நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றேன். இந்த ஸ்லோகமானபடினால கிருத காமாசிகாஷ்டகா அப்படின்னு இது அருளி செய்கிறார். அடுத்த திருநாமம் பிரபத்தி தீபிகா பிரீத ஸ்ரீமத் தீப பிரகாசகா. பிரபத்தி தீபிகா அப்படின்னா சரணாகிதி தீபிகா, இது லகு ஸ்தோத்திரம் இல்லை, இது பெரிய ஸ்தோத்திரம் சரணாகிதி தீபிகாங்கிறது. இதுல சரணாகிதி தீபிகா அருளி செய்து, தீபிகானா விளக்கு நடக்கும், சரணாகிதி பத்தியான ஒரு விளக்கு, அதாவது சரணாகிதினா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய இருக்கக்கூடிய, சரணாகிதினா என்ன புரியணும் அப்படின்னா ஒரு வஸ்து புரியணும்னா விளக்கு இருந்தால் தானே புரியும், வெளிச்சம் இருந்தால் தானே புரியும், இருட்டில் இருந்தால் தெரியாது. இப்போ சரணாகிதி என்ன அப்படின்னு தெரியாமல் இது வரைக்கும் இருட்டிலேயே சரணாகிதி இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு இன்னுமே புரியல சரணாகிதினா என்ன, எப்படி செய்யணும், அது எப்படி இருக்கும், அது ஏன் செய்யணும், அது செய்யாட்டா என்ன, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதனால் இருட்டில் இருக்கிற வஸ்து எப்படி கண்ணுக்கு சரியாக தெரியாமல் இருக்குமோ அந்த மாதிரி சரணாகிதி அப்படிங்கிறதும் ஒரு இருட்டிலேயே இருக்கான், அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கான், நிறைய பேருக்கு தெரியல. ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த சரணாகிதி என்னங்கிறது நல்லா புரியும். அப்போ தேசியம் ஏற்றின விளக்கு தான் இந்த ஸ்தோத்திரம் சரணாகிதி தீபிகா அப்படின்னு ஸ்தோத்திரம். இதில் மொத்தமுமே சரணாகிதியை பற்றி தான் இருக்கு. சரணாகிதினா யார் சரணாகிதி பண்ணணும், அதுக்கு சரணாகிதி பண்ணுறதுக்கான யோகியதை என்ன வேணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு அடிப்படையாக என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, சரணாகிதியினுடைய அங்கங்கள்லாம் என்ன அதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லி, சரணாகிதியினுடைய பெருமைகள்லாம் என்ன அப்படின்னு அதெல்லாம் சொல்லி, சரணாகிதி எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி, சரணாகிதி பண்ணி முடிச்சப்புறம் அவன் சரணாகதன் இருக்கான் இல்லையா பிரபன்னன், அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி, இப்படி எல்லா விஷயத்தையுமே சரணாகிதி பற்றியான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே ரொம்ப அழகாக அருளி செய்கிற ஒரு ஸ்தோத்திரம் இது. அதனால சரணாகிதி தீபிகா அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். திவ்யாம் ஸ்துதிம் நிரமிமீத சதாம் நியோகாத் தீப பிரகாச சரணாகிதி தீபிகாக்கியாம் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கான். சதாம் நியோகாத், சத்துக்குருடைய ஆதேசம், சத்துக்குருடைய கட்டளை, அதுக்காக இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சரணாகதியை பற்றி ஒரு கிரந்தம் பண்ணுமே அப்படின்னு மகான்கள் நியமிச்சிருக்காளாம். நம்ம சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு ஆச்சாரியன் இருந்தார் இல்லையா, அவரை தான் இங்கே தேசியன்னு சொல்றார் அப்படின்னு சொல்ற வழக்கம். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருந்தார், தேசிகளும் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கும் போது அப்போ இந்த சம்பிரதாயத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்திருக்கு. ரெண்டு சம்பிரதாயத்தில் பெரியவாச்சான் பிள்ளைகளுடைய சம்பிரதாயமும் ஸ்ரீ தேசியனுடைய சம்பிரதாயத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கு, குறிப்பாக சரணாகிதி விஷயத்தில் வித்தியாசம் இருக்கு. சரணாகிதி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சம்பிரதாயம் அவருக்கு இருக்கு, சரணாகிதி அவசியம் பண்ணியாக மோட்சத்துக்கு அப்படிங்கிற சம்பிரதாயம் தேசியனுடைய சம்பிரதாயம். அவர் வித்தியாசம் இருக்குங்கிறது அங்கே போனப்புறம் புரிஞ்சுது. அப்போ அவர் வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு வந்தார். இவ்வாளுக்குள்ள
ஒரு மாத்சரியமோ இல்ல பொறாமையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டு ஆச்சாரியாலும் ஒரு ஆச்சாரியாலாம் எப்படி இருப்பாலும் அந்த மாதிரி இருந்துருக்கா. இப்ப பெரியவாச்சான் பிள்ளை வந்து தேசியனுடைய அர்த்தங்கள்லாம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டார், சில பிரச்சனைகள்லாம் பண்ணார். அதாவது சுகிருத் பாவத்தினால சண்டை சச்சரவுக்காக இல்லை, 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் மொத்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறவர், அபய பிரதானத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கக்கூடியவர், அவர் ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கார். ஆனால் இது வேற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறோங்கோ, அந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறோங்கோ, இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறோங்கோ, இதெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா கேட்டு, ஓஹோ இப்படி ஒரு சம்பிரதாயம் இப்படி இருக்கு, இதுவுமே ராமானுஜருடைய சம்பிரதாயம், அதுவும் ராமானுஜருடைய சம்பிரதாயம் பேரில் இருக்கு அப்படிங்கிறது அனுப்புறம். அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை அதே சுகிருத் பாவம் மாறாமல் அப்படியே சொன்னார், அப்படியானால் இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கட்டுமே, எம்பெருமானுடைய ஒரு நியமனம், எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு தெரியுது. எல்லா சம்பிரதாயத்துக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகன் எம்பெருமான் தானே, லக்ஷ்மிநாச சமாரம்பம் அப்படின்னு தானே சொல்றோம், பெருமாள் கிட்டே தானே வந்திருக்குது, நாசயாமனு மத்தியமாம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இப்போ எம்பெருமானே இப்படி ஒரு சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணியிருக்கான். இது சுவாமி தேசியன் கண்டுபிடிச்ச சம்பிரதாயம் இல்லையே, தேசியனுக்கு முன்னாடி அப்புள்ளார் இருந்திருக்கார், அப்புள்ளாருக்கு முன்னாடி நலதூரம்மாள் இருந்திருக்கார், இப்போ அந்த வழியில வந்திருக்கிற சம்பிரதாயம் தானே. அதனால பகவத் சங்கல்பத்தை நினைச்சு பார்க்கிறார். அப்ப தேசியன்கிட்ட அவர் விஞ்ஞாபனம் பண்ணின்ற விஷயம், சரணாகிதி விஷயத்தை பத்தி இப்படி ஒரு அழகான சம்பிரதாயம் இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பிரதாயத்தும்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும்படி ஒரு கிரந்தம் ஒண்ணு பண்ணணும், சரணாகிதினா என்ன எப்படி பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன, இதெல்லாம் தெரியும்படி ஒரு கிரந்தம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். பெரியவாச்சான் பிள்ளை சொல்ல சதாம் நியோகாது, தேசிகன் அதை நியோகமா ஏத்துக்கிறாராம், நியோகம்னா கட்டளை. ஏன்னா மகான் பெரியவாச்சான் பிள்ளைங்க ரொம்ப பெரியவர், தேசியன் காட்டில் ரொம்ப ரொம்ப பெரியவர். அப்போ நியோகாது அவருடைய கட்டளை, அவர் எப்போ பெரிய ஒரு ஆச்சாரியன் வந்து சொல்றாரோ அதை கட்டளையா ஏத்துண்டு தேசியன் பண்றார். திவ்யாம் ஸ்துதி நிர்மீத சதாம் நியோகாது தீப பிரகாச சரணாகதி தீபிகாக்கியம். அப்ப சரணம் தெரியும்படி இருட்டில் இருக்கிற சரணாகதிக்கு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணாராம். அதாவதுதான் இந்த இந்த சஹஸ்ரநாமத்துல இந்த இடத்த சிலச்ச பாடவேதம் உங்களுக்கு, பிரபத்தி தீபிகா பிரீத ஸ்ரீமத் தீப பிரகாசகா என்னொரு பாடம், பிரபத்தி தீபிகா பிரீத சாது சந்ததி மானசகா என்னொரு பாடம். சாதுக்களை பெரியவர்களை திருப்தி பண்ணவர் இந்த ஸ்தோத்திரத்தினாலே அப்படின்னு ஒரு பாடம். அப்படி இருக்கும்போது பெரியவாச்சான் பிள்ளையும் அவரை சேர்ந்தவர்களையும் திருப்திப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தம். தீப பிரகாசகா இன்னொரு பாடம், அப்ப தீப பிரகாசனை திருப்தி பண்ணான்னு அர்த்தம். அதாவது சரணாகதியை பத்தி ஒரு கிரந்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே சுவாமி தேசிகன் வந்து சரணாகதி தீபிகா அப்படின்னு பேரை வச்சுட்டார். அதுக்கு சரணாகதியை பிரகாசம் பண்றதுக்காக ஒரு விளக்கு இது, அதனால் தீபிகா அப்படின்னு பேர் வச்சுட்டார். அப்போ ஒரு பெருமானை வச்சுன்னு தான் பண்ணணும். அப்போ ஞாச விம்சதி அப்படின்னா சரணாகதி பத்தி, சரணாகதி பத்தி அநேக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். ஞாச விம்சதி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார், அப்படின்னா அதுல யார் பெருமாள்னா ரங்கநாதன். ஞாச திலக்கம்னு ஒன்று பண்ணியிருக்கார், அதுல பெருமாள் ரங்கநாதன். ஞாச தர்சகம்னு ஒன்று பண்ணியிருக்கார், அதுல பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜி பெருமாள். அப்போ இந்த சரணாகதி தீபிகால எந்த பெருமாள் அப்படின்னு கேட்டால் தீபிகான்னு எப்போ பேர் வச்சாரோ அப்போ தீப பிரகாசர் தான், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் பிரகாசம் பண்ணக்கூடியவர். இருட்டு இருக்கும்போது இருட்டை நீக்கி பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாள் தான். தீபத்வமேவ ஜகதாம் தயிதா ருசிஸ்தே தீர்க்கம் தம பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாப்ஜாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத சரணோக்தி வசியம் ஸ்தோத்தும் பவன் தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா அப்படின்னு இதிலே அருளி செய்கிறார். பெருமாள் தான் தீபங்கிற தீப பிரகாசன், அதே பெருமாள் திருநாமம் திருத்தன்கா அப்படின்னு திவ்ய தேசத்தினுடைய திருநாமம், சுவாமி தேசியன் அவதாரம் பண்ண திவ்ய தேசம் அது தூப்புல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ தூப்புல் அப்படின்னு அந்த காலத்திலே பிரசித்தம், சுவாமி தேசியனுக்கே தூப்புல் பிள்ளை தூப்புல் நம்பி அப்படின்னு தான் திருநாமம். தூய புல்
ரொம்ப தூய்மையான கர்ப்பங்கள்லாம் அந்த காலத்துல நிறைய இருந்த இடம் அது. அதுவே ஒரு உபவனமா தான் இருந்தது, சிசிரோபவனம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் திருநாமம். சம்ஸ்கிருத்தில் தன் கா, தன் அப்படின்னா தன்மை பொருந்திய, கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம். இதான் உபவனம், தோட்டம். ரொம்ப குளிர்ச்சியான தோட்டம் இருந்திருக்கு அந்த காலத்தில், தோட்டமாகவே இருந்திருக்கு. இப்போ நகரமாக இருக்கு, அப்போ தோட்டமாகவே இருந்திருக்கு. பக்கத்தில் வேகவதி நதியும், அப்படியே அந்த பக்கம் வேடுக்கை திவ்யதேசமும், இந்த பக்கம் ஒரு அழகான பூஞ்சோலையுமாக அழகான ஒரு திவ்யதேசமாக இருந்திருக்கு. அதில் கர்ப்பங்கள்லாம் நிறையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதில் இந்த பெருமாள் இருக்காராம், தீபஸ்தமே வஜகதாம், விளக்கொலி பெருமாள் பேர், விளக்கு ஒளி பெருமாளாக இருக்கார். அப்போ தீபஸ்தமேவங்கிற நீர்தான் விளக்கு. தைதா ருச்சிஸ்தே, பக்கத்தில் பிராட்டி இருக்கிறோம் இல்லையோ, அவர் தான் விளக்கு ஒளியா, பிரகாசம். விளக்கு அப்படின்னா விளக்குடைய பிரகாசம் சுத்தி இருக்கும் பக்கத்தில், பிரகாசமா பிராட்டி இருக்காராம். எப்போ தீபம் தீபத்தினுடைய பிரகாசமும் இருக்கோ அப்போ தீர்க்கம் தமஹா, அப்போ தமசு போயிடும், இருட்டு போயிடும். அப்போ எங்களுடைய இந்த இருட்டு போகணும், சாதாரண இருட்டு இல்லை, தீர்க்கம் தமஹா, ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம், அஜ்ஞானங்கிற இருட்டு போகணும். தீர்க்கம் தவ பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாபியாம். இப்போ சரணாகதியை பற்றியே இருட்டு போகணும் அப்படின்னா விளக்கு வேணுமோ இல்லையோ, பெருமாளே விளக்காக இருக்கான்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய இருட்டு, தீர்க்கமான அஜ்ஞானத்தை. ஏதோ இருட்டு அப்படின்னா ராத்திரி ஒரு 12 மணிக்காலம் இருட்டாக இருக்கு, மறுநாள் கார்த்தால சூரியோதயம் வந்துடுது. இது அந்த மாதிரியான இருட்டு இல்லை, நமக்கு இருக்கிற அஜ்ஞானங்கிற இருட்டு எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இருட்டு, அதை போக்குறதுக்கு இந்த விளக்கா, இந்த பெருமாளுங்கிற விளக்கு, அவதாரம் பண்ணி இருக்கிற விளக்கு. நம்மளுடைய சம்சாரம் இருட்டு போடுது, நம்மளுடைய அஜ்ஞானம் இருட்டு போகும். தீர்க்கம் தமஹா பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாபியாம். என்றைக்குமே தீபத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு, தீபம் ஏத்தின உடனே அங்கே இருக்க இருட்டு மொத்தமும் போயிடும். அது ஒரு வேடிக்கையாக சொல்கிறோம், வேடிக்கை இல்லது. அழகான விஷயம் என்னன்னு ஒரு இடத்துல இருட்டாகவே இருந்து வச்சுக்கோங்க, ஒரு ரூம் பூட்டியே இருக்கு, குரான் பூட்டியே இருக்கு, உள்ள விளக்கே கிடையாது, 10 வருஷம் இருட்டாகவே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ அந்த 10 வருஷமாக இருக்கிற அந்த இருட்டு போகிறதுக்கு 10 வருஷம் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன விளக்கு ஏற்றினா போகும், 10 வருஷமாக இந்த இருட்டும் அந்த க்ஷணமே போகுது. இருட்டு சேர்த்து சேர்த்து இத்தனை நாளாக இருந்த இருட்டு 10 வருஷமான இந்த இருட்டு போகிறதுக்கு ஒரு 10 நாளாவது விளக்கேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது, விளக்கேற்றின அடுத்த க்ஷணம் மொத்தமும் போயிடும். அந்த மாதிரி இந்த பகவானால் வரக்கூடிய ஒரு ஞானம் இருக்கோ இல்லையோ, இந்த தீபத்தினாலே வரக்கூடிய ஞானம், அது இத்தனை சம்சாரத்தில் அனந்த ஜென்மம் எடுத்து நாம் சேர்த்து வச்ச அஜ்ஞான இருட்டை மொத்தத்தையும் க்ஷணத்தில் தொலைச்சிடும். இது இதுக்கு தான் அந்த சுபாவம் உண்டு. அதனால்தான் உபனிஷத்திலிருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஞானம் வந்து அஜ்ஞானம் தொலையும் மனுஷனுக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த இருட்டு வெளிச்சம் இதுதான் சொல்லியிருக்கா. உபனிஷத்துலேருந்தே இருக்கு இந்த விஷயம், ஞானத்தினாலே மனுஷனுக்கு அஜ்ஞானம் தொலைகிறதுக்கு இதை காட்டிலும் நல்ல உதாரணம் எதுவுமே காமிக்க முடியாது, எங்கேயும் காமிக்க முடியாது. ஒரு க்ஷண காலத்தில் ஞானம்ங்கிறது இருட்டு, ஞானம்ங்கிறது விளக்கு, அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு, இதை காட்டு நல்ல உதாரணம் எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த ஞானத்துக்கு என்ன தேவை அப்படின்னா அதெல்லாம் வரும் இல்லையே, என்ன தேவை, திரி தேவை அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஞானத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்னுலாம் வரும். இப்போ இந்த இடத்துல பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு சம்சார இருட்டை தோக்கடிக்கிறதுக்காக, நமக்கு அஜ்ஞான இருட்டை போக்கடிக்கிறதுக்காக பெருமாளே ஒரு தீபமாக இருக்காராம். தீபஸ்தமேவ ஜகதாம் தைதா ருசிஸ்தே தீர்க்கம் தம பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரிய மத சரணோக்தி வசியம். இப்போ என்ன வேடிக்கையும் கேட்டான், சரணாகதி தீபிகா பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார், அவர் ஒரு தீபம் பண்ண போறார், அவர் ஒரு விளக்கு ஏற்ற போறார், சரணாகதியை இருட்டில் இருக்கிற சரணாகதியை வெளியில பிரகாசப்படுத்துறதுக்கு. உடனே இந்த பெருமாள் ஞாபகம் வர்றார், தேசிகனுக்கே ரொம்ப நாளா இந்த பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா, ஸ்தோத்தும் பவன் தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா, ரொம்ப நாளா ஆசை தீப பிரகாச பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா பக்கத்துல இருக்க பெருமாள்லாம் பாடிட்டு இருக்க, காமாசிராஷ்டக பெருமாளை பாடியாச்சு, அஷ்டபுஜாஷ்டகம் பெருமாளை பாடியாச்சு, வேகாசேது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, வரதராஜ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, எல்லாம் ஆயாச்சு. ஆனா அவருடைய சொந்த ஊர் இது, அவர் அவதாரம் பண்ண ஊர் இது. அப்போது பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் போய் சேவிச்சாச்சு, சொந்த ஊரில் போய் பெருமாள் சேவிக்கலன்னு எப்படி இருக்கும், சேவிக்கலன்னு இல்லை, இப்போ மங்களாசனம் பண்ணி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்.
அப்போ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே இவருக்கு ஒரு ஆசை இருக்கு தேசிகனுக்கு. ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரியம், ஏன்னா கட்டாயம் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவன் ஸ்தவ்யன், அவனை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். மற்ற ஊரில் பெருமாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதை காட்டும் சொந்த ஊரில் இருக்க பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணுறது தானே முக்கியம். சில பேர் திவ்ய தேசம் திவ்ய தேசமாக போய் சேவிச்சுட்டு இருப்பான், ஆனால் சொந்த திவ்ய தேசத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்க மாட்டான். இன்னும் சில பேர் சொந்த திவ்ய தேசத்தில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருப்பான், ஆனால் ஆற்றுல இருக்க பெருமாளுக்கு அவ்வளோ மதிப்பு காமிக்க மாட்டான். இப்போ பக்கத்தில் கோயிலில் இருக்க பெருமாள் இப்படியோ அப்படிதான் நம்ம ஆற்றுலையும் இருக்கிற பெருமாள் அவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். இவருக்கு நித்தியம் விளக்கேற்றி இவரை சேவிச்சு இவரை திருவாராதனம் பண்ணி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தேசிகனுக்கு தெரியலேங்கிறது இல்லை, அது அதுக்கு ஒரு காலம் வரணும். தேசிகன் என்ன கேட்டால் அவதார புருஷரான அப்படினால அந்த பெருமாளே அந்தந்த சமயத்தில் வரவழைக்கிறார். தீபப்பிரகாச பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு தீபிகை பண்ணாதான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். ஒரு தீபிகா தீபப்பிரகாச பெருமாளுக்கு ஒரு தீபிகான்னு போட்டு ஒன்று பண்ணாதான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு காலம் வருது, அந்தந்த பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அமையும். கமாசிக அஷ்டகம் அமைஞ்சா மாதிரி அஷ்டபுஜா அஷ்டகம் அமைஞ்சா மாதிரி இவருக்கும் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷ்டகமோ இல்லை ஒரு இதுவோ அப்படி இல்லை. இவர் பிரகாசம் பண்ணுற பெருமாள், வரைஞ்சிருக்கிற விஷயத்தை பிரகாசம் பண்ணுற பெருமாள். இந்த பெருமாள் சரணாகதியை பிரகாசம் பண்ணணும் அப்படின்னு திருவள்ளம் பற்றியிருக்கார். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்போ வாய்ச்சிருக்கு. என்ன கேட்டானா உபயாகாங்க்ஷான்னு சொல்லுவார் சாஸ்திரத்தில். பெருமாளுக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆகாங்க்ஷா சரணாகதியை பிரகாசம் பண்ணணும்னு, தேசிகருக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னன்னா தீபப்பிரகாச பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா நம்மள மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா உடனே எடுத்து ஸ்லோகத்தை பண்ணுறது அப்படி இல்லை, அது எதுக்கு சந்தர்ப்பம் வேணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ தேசிகளுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு, பெருமாளுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு, ரெண்டு ஆசையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வந்திருக்கார். அப்போ ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரியம் அத்த சரணோக்தி வசியம் ஸ்தோத்தும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. நம்மளால ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீ சரணோக்தி வசியம், அதுவும் இல்லாமல் சரணம்னு சொன்னாலே பெருமாள் வந்து வசியரான், அதுக்கு கட்டுப்படுவார். அப்போய் சரணம் அப்படின்னு சொன்னாலே போகிறோம், சந்தோஷப்படக்கூடியவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமாளாக இருக்கிறபடினால இந்த ரெண்டு ஆசையும் சேர்த்து வச்சு இப்போ சரணாகதி தீபிகா அப்படின்னு நமக்கு உத்தமமான ஒரு கிரந்தம் கிடைச்சிருக்கு. தவ்யம் தவப்பிரிய மத சரணோக்தி வசியம் ஸ்தோத்தும் பவன் தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. அதனால்தான் இதை கடைசியில் சொல்லிச்சு திவ்யாம் ஸ்துதிம் அப்படிங்கிற தேசிகம், திவ்யாம் ஸ்துதிம் நிரமிமீத சதாம் அப்படிங்கிற திவ்யமான ஸ்தோத்திரம் இது. ஏதோ வந்து ஒரு தேசியம் வந்து பண்ணார் மனுஷன் பண்ணார் அப்படிங்கிறது கிடையாது, அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேசிகன் மனுஷன் நினைக்கக்கூடாது, தேசிகனுடைய இந்த ஸ்தோத்திரமும் மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் மாதிரி நினைக்கக்கூடாது. இது தெய்வ சங்கல்பத்தினாலே வந்த ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். சதாம் நியோகாத், அப்போ பெருமாளுடைய நியோகம் சத்துக்களுடைய நியோகம் தேசிகனுடைய அபிலாஷை இதெல்லாம் சேர்த்து வந்த உத்தமமான ஒரு ஸ்தோத்திரமா. உண்மையில் இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தியாக படித்தா சரணாகதியில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. மொத்தமே அர்த்தத்தோடு படித்தோம், நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது, அர்த்தத்தோடு படிக்கும். அடியனுக்கே ஒரு பெரியவர் தான், நீ மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறியே இதை படிச்சுக்கோ முதல்ல, இது மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோ உபயோகப்படும் அப்படின்னு சொன்னார். உபயோகப்படும் அப்படின்னா உபன்யாசங்கள் எடுத்து சொல்றதுக்கெல்லாம் உபயோகப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. உடனே உட்காந்து ஒரு வாரத்துக்குள்ள மனப்பாடம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். நம்ம சம்பிரதாய அர்த்தங்கள் மொத்தமே இதில் இருக்கான். பத்மாபதே ஸ்துதி பதேன விபச்சியமானம் பசியந்திஹ பிரபதன பிரவனா மகாந்தா மத்வாக்கிய சம்வலிதம பிரஜகத் சுபாவம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம். சம்பிரதாய அர்த்தத்தை சொல்ற ஸ்தோத்திரம், சரணாகதி சம்பிரதாயம் அப்படின்னு நம்மளுடைய சம்பிரதாயத்தை சொல்ற ஸ்தோத்திரம். பொதுவா தேசிய ஸ்தோத்திரங்கள்ல பெயர் வச்சதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அந்தந்த பெயர் பார்த்தா அந்தந்த பெருமாள் பெயர் இருக்கும் இல்லையா. வரதராஜன்னா வரதராஜ வஞ்சாசத்துன்றது, தேவநாயன்னா தேவநாயக வஞ்சாசத்துன்றது, அச்சுத சதகம் அப்படின்றது, காமாசிக அஷ்டகம்னா காமாசிக பெருமாளை பத்தியது, அஷ்டபுஜா அஷ்டகம்னா அஷ்டபுஜ பெருமாளை பத்தினது, வேகாசேது ஸ்தோத்திரம்னா வேகாசேது பெருமாளை பத்தினது, அப்படிதானே இருக்கு. அப்போ மாதிரி அதே மாதிரி இங்கேயும் சொல்லணும்னு கேட்டான்னா தீபப்பிரகாச பெருமாள் பற்றினு தானே. அப்போது தீபப்பிரகாச வஞ்சாசத்து அந்த மாதிரி ஏதாவது பேர் வைக்கணும், தீபப்பிரகாசனை பற்றினது. ஆனால் சரணாகதின்னு பேர் வச்சிருக்கார், இதுக்கு பெருமாள் பேரை வைக்கலைங்க. பெருமாள் பேரை சூச்சகமாக வச்சிருக்கார், சரணாகதி தீபிகா அப்படிங்கிறபடினால தீபங்கிறபடினால பெருமாள் பேரும் கலந்துருக்கு.
ஆனா சரணாகதியே பிரதானமா இருக்கு. பெருமாள் பேர் தானே வைக்கணும், தேசிகன் தானே இந்த திருநாமம் வச்சதெல்லாம் ஸ்தோத்திரத்துக்கெல்லாம். சில ஸ்தோத்திரங்கள் அப்படி இருக்கு, அபிதீஸ்தவம் அப்படின்னு இருக்கு, ரங்கநாதன் பத்தினது இது. ஆனா அபிதீனா அபயம், அபயத்தை கொடுக்குற ஸ்தோத்திரம் ஆகும். அதே மாதிரி ஞாச தசகம், ஞாச விம்சதி, அதெல்லாம் சரணாகதி சொல்றதுக்குனே வந்தது. இப்போ சரணாகதி அப்படின்னு சொல்ற என்ன கேட்டா, இப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது ஒரு வியாஜம், ஒரு ஷாக்கு. இந்த ஷாக்கை வச்சிருந்து சரணாகதி தான் சொல்ல போறாரு. இங்க நம்ம சம்பிரதாய அர்த்தத்தை தான் சொல்ல போறாரு. சரணாகதி சம்பிரதாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம், சுவாமி நம்மாழ்வார் ஆரம்பம் இதுக்கு, இந்த சம்பிரதாயத்துக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சு நாகமுனிகள் ஆள வந்தார், பகவத் ராமானுஜர் அப்படிங்கிற கிரமத்துல வந்திருக்கிற ஒரு அழகான ஒரு சம்பிரதாயம் தேசிகன் வரைக்கும் வந்திருக்கு. தேசியன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது பகவத் ராமானுஜர் கிட்டேருந்து சம்பிரதாயம் பலவா பிரிஞ்சிருக்கு. பகவத் ராமானுஜர் வரைக்கும் சம்பிரதாயம் ஒன்னாதான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பலதா பிரிஞ்சு போச்சு, பல கிளைகளா பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சதுல இந்த சம்பிரதாயம் சரணாகதி சம்பிரதாயமா இருக்கு. அதனால அந்த சம்பிரதாயம் தான் இப்போ வந்து சரணாகதி தீபிகான் ஸ்தோத்திரமா மாறியிருக்கான். சம்பிரதாயமே இப்படி மாறி வந்திருக்கு. பத்மாபதே ஸ்துதிபதேன விபச்சியமானம் அப்படிங்கிற பெருமாளுடைய ஸ்தோத்திரமாக அந்த சம்பிரதாயமே ஒரு ரூபம் எடுத்திருக்கு. மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், இதுவும் ராமானுஜருடைய சம்பிரதாயம் தான். இப்ப சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, தென்னாச்சாரிய சம்பிரதாயம். அவரு ராமானுஜ சம்பிரதாயம் தானே சொல்றா அப்படின்னா, அது அந்த ராமானுஜ சம்பிரதாயத்துக்கும் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்துக்கும் ஒரு வித்தியாசம். இது மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், இது யதீஸ்வரருடைய மகானச சம்பிரதாயம். மகானசன்னா மடப்பள்ளி. ராமானுஜருடைய மடைப்பள்ளியில அவருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணின்னு இருந்தவர் மடைப்பள்ளி ஆச்சான் அப்படிங்கிற ஆச்சாரியர், அவருடைய சம்பிரதாயம். ராமானுஜருடைய அந்தரங்க சிஷ்யரா இருந்தவர் இந்த மடப்பள்ளி ஆச்சான் அப்படிங்கிற ஒரு மகான், ரொம்ப பெரிய மகான், அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதனால ராமானுஜர் கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சின்றவர். எப்போ சந்தேகம் வந்தாலும் உடனே கேட்டு தெரிஞ்சின்றவர். அந்த காலத்தில் யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலுமே இவர்கிட்ட தான் கேட்பா, ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு வியாக்கியானங்கள்ல இருக்கு. அப்போ அவர் மூலமாக ஒரு வந்த ஒரு சம்பிரதாயம், அவருடைய சிஷ்யர், அப்ப அவருடைய சிஷ்யர் அப்புள்ளார், அவருடைய சிஷ்யர் அவர், அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் அப்புள்ளாரே, அதாவது அவருடைய புத்திர வம்சத்தில் வந்தவர் அப்புள்ளார், சிஷ்ய வம்சத்திலேயே அப்புள்ளார் வந்திருக்கார். அந்த அப்புள்ளார்கிட்டேருந்து சுவாமி தேசிகனுக்கு வந்த சம்பிரதாயம் இது யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், ராமானுஜருடைய மகானச சம்பிரதாயம். மடைப்பள்ளி வார்த்தை அடிக்கடி தேசிகன் சொல்லுவார், இந்த மடைப்பள்ளி வார்த்தை, மடைப்பள்ளின்னு அவருக்கே பெயர், மடைப்பள்ளி ஆச்சானே மடைப்பள்ளி அப்படின்னு சொல்றார், மடைப்பள்ளி சுவாமி அப்படிங்கிற மாதிரி அத்தனை கௌரவம். அதனால மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம் இருக்கும் இல்லையா, அதுவே இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, பத்மாபதே ஸ்துதிபதேன விபச்சியமானம், அதுவே இந்த சரணாகதி தீபிகா அப்படிங்கிற ஸ்தோத்திரமாக அந்த சம்பிரதாயமே இருக்கு. சம்பிரதாயம் தான் இது, இந்த சம்பிரதாயமே இப்ப ஸ்தோத்திர ரூபத்தில் இருக்குங்க. விபச்சியமானம் அப்படின்னா தலிகா இருக்குன்னு அர்த்தம். மடைப்பள்ளினா தலிகானமும் இல்லையோ, மடைப்பள்ளியில என்ன நடக்கிறது, தலிக நடக்குது. இப்ப இந்த மடைப்பள்ளி ஆச்சாரம் என்ன நடக்கிறதுன்னா, சம்பிரதாயமே இப்போ ஒரு தலிகை பண்ணி சரணாகதி தீபிகாங்கிற ஸ்தோத்திரம் வந்திருக்கான். ஓகே, வெறும் சம்பிரதாயமா இல்லாமல் சம்பிரதாயமே அரிசின்னு வச்சுப்போம். அப்போ அரிசியா இல்லாமல் அரிசியை எப்படி மடைப்பள்ளியை பண்ணி சாதமா இருக்கோ, அந்த மாதிரி இந்த மடைப்பள்ளி சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ, அது இப்போ சரணாகதி தீபிகா அப்படிங்கிற சாதமா இருக்கு. நமக்கு உபயோகப்படுறது, நமக்கு புரியும்படி இருக்கு, நம்ம அனுபவிக்கும்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அரிசியாக தான் நமக்கு சரியா செயல்பட. பத்மாபதே ஸ்துதிபதேன விபச்சியமானம் பசியந்திஹ பிரபதன பிரவநாமகாந்தா, இந்த வேடிக்கையை பாருங்கிற இந்த ஆச்சரியமா நடந்திருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் எத்தனை அழகா நடந்திருக்கு, இந்த மகான்கள்லாம் இதை ரசிக்கணுங்கிற பசியந்து என்ன பாருங்க, பிரபதன பிரவனாக சரணாகதி பிரவனாலா யார் இருக்காளோ, சரணாகதி சம்பிரதாயத்தில் வந்தவாள் இதை பாருங்கிற, ஏன்னா அவளுக்கு தான் இதை ரசிக்க முடியும். சரணாகதியே வேண்டாம் அப்படிங்கிறா, இந்த புஸ்தத்தையே வேண்டாம்னு வச்சுருவா, அவளுக்கு இதில் ரசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சரணாகதி சம்பிரதாயத்தில் வந்தவாளுக்கு இதில் ரசிக்கிறதுக்கு அநேக விஷயம் இருக்கு. மகானச சம்பிரதாயத்தினுடைய மான்யம் அது ஏன் அத்தனை சிரேஷ்டமாக இருக்குங்கிறது புரியும், இதை படித்தாதான் புரியும்.
மத்வாக்கிய சம்வலிதமப்யஜஹத் ஸ்வபாவம். இது தேசியனுடைய நைத்திய அனுசந்தானம். இது எப்படிப்பட்ட சம்பிரதாயம் அப்படின்னா, எத்தனை சுத்தமான சம்பிரதாயம் அப்படின்னா, என்னுடைய வாக்கியம் கலந்தாலும் கூட அது சுத்தமாகவே இருக்கு அப்படிங்கிற. அப்படியா சில சமயம் தலையெல்லாம் பண்ணி வச்சோன்னா, அந்த தலையில கூட ஏதாவது கலந்தா கூட அதனுடைய சுவை கிடையாது, அது நல்லா இருக்கும். கூட ஏதாவது கலந்துவோமே, கலந்தாலும் அது ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி மத்வாக்கியம், என்னுடைய வாக்கியம் கலந்தா கூட இந்த சம்பிரதாயம் ஆச்சரியமா இருக்கேங்கிற அப்படின்னு நைச்சியானுசந்தானம் சொல்ற. மான்யம் யதி ஈஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படி சம்பிரதாயமே இந்த ஸ்தோத்திரமா இருக்கு அப்படின்னா, சம்பிரதாய அர்த்தமே இதுல இருக்குன்னு அர்த்தம். யதீஸ்வர மகானசர் அப்படின்னு மடப்பள்ளி ஆச்சான், அவருடைய சம்பிரதாயம் தான் இது. ராஜசேத்திரசாரத்துல அது அழகா சொல்ற வழக்கம், வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடைப்பள்ளி வார்த்தை அப்படின்னு சொல்ற. இது யதிரஜ இது யதிராஜ மகானச பரிமள பரிவாக வாசிதாம் திபத அப்படின்னு அங்கே அழகா வரும். மடைப்பள்ளி வாசனை வீசுறதாம், மடைப்பள்ளி வாசனை எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படிங்கிறார் இல்லையா. இன்னொரு இடத்துல சுவாமி தேசியம் சொல்ற, அந்த மலைப்பள்ளியினுடைய வாசனை எங்க வார்த்தையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வாசனையா சொல்ற வழக்கம். அப்படி சம்பிரதாய அர்த்தங்கள் மொத்தமுமே இந்த சரணாகதி தீபிகையில அழகா இருக்கான். அத அவ பெரியவா என்ன சொல்லி கொடுத்தாலும் அது அப்படியே சுவாமி தேசியம் சொல்லியிருக்கேன். அழகா ரகசிய தேசத்துல பாருங்கோ, கடைசியில தேசியம் சொல்ற வார்த்தை தமிழ்ல அப்படியே சொல்றேன். வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடைப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரி என் பக்கலே தாம் கேட்டருள்னபடியே கிடாம்பி அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைக்க அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசித்து மறவாமல் காத்து பிழையர பேசுவித்த பாசுரங்கள் அப்படிங்கிற இந்த அழகான வரி இதுவே தீபப்பிரகாச பெருமாளை பத்தி தான் சொல்ற வரி இது. அதாவது மடைப்பள்ளி வார்த்தையை, மடைப்பள்ளி ஆச்சாரன் அருளி செய்த வார்த்தை ரகசிய அர்த்தங்கள் என்னென்னவோ அது மொத்தத்தையுமே தன்னுடைய ஆச்சாரியன் கிட்ட அப்புள்ளார் கேட்டு அடியேனை சொல்லி வச்சார். சொல்லி இருக்கும்போது எப்படி சொல்லி வச்சார்னா, அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைக்கங்கிறார். ஒரு கிளியை பழக்கிற மாதிரி பழக்கி வைக்கிறாராம். சொல்லு சொல்லுங்கிற கிளி எப்படி சொல்லு சொல்லுன்னு சொல்றாமோ மாதிரி அப்புள்ளார் தான் சொன்ன விஷயத்தை சொல்லி கொடுத்து அதை திருப்பி சொல்ல வச்சு அது சரியா இருக்கான்னு பார்த்து, ஒரு தடவை இல்லை, ரெண்டு தரம் இல்லை, மூணு தரம் இல்லை, நாலு தரம் இல்லை, பல தடவை சொல்லி வச்சு இவரை சொல்ல வச்சிருக்கேன். ஏன்னா இது மாறவே மாறாது, கிளியினுடைய வாக்கியம் மாறாது. கிளி தானா ஒரு வார்த்தை சொல்லாது, யார் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் சொல்லும். அது மாதிரி தேசிகன் இந்த சம்பிரதாய அர்த்தத்துல தானா எதுவுமே சொல்றது கிடையாதான், அப்புள்ளார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே அப்படியே சொல்ற. கிளியினுடைய வாக்கியத்துல தாற்பரியம் கிடையாது அப்படின்னு சம்ஸ்கிருத சாஸ்திரங்கள்ல அழகா சொல்ற வழக்கம். நிஷ்டாற்பரிய சுகோச்சரித வாக்கியம், கிளி ஒரு வாக்கியம் சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அது அதனுடைய கருத்து கிடையாது. அவ என்ன சொல்றாலோ சொல்லி கொடுக்குறா, என்ன சொல்றோ அது சொல்லுமே தவிர அதுக்குன்னு ஒரு கருத்து கிடையாது. அது ஒரு விஷயத்தை நினைச்சுட்டு சொல்லாது, சொல்லி கொடுத்ததும் சொல்லு. அது மாதிரி தேசிகன் தானா ஒரு விஷயத்தை சொல்லலையாம், அப்புள்ளார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது அப்படியே சொல்றார். இதுல அவருடைய சொந்த அபிப்பிராயங்கிறது எதுவுமே கிடையாதுன்ட்டு. அப்புள்ளார் என்ன அபிப்பிராயப்பட்டாரோ, மடப்பள்ளி ஆச்சான் என்ன அபிப்பிராயப்பட்டாரோ அதுதான் வந்திருக்கு, அதுதான் இவருடைய அபிப்பிராயம். தவிர தனியா இவருக்கு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைக்க, அப்படி பழக்கி வச்சிருக்க, சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லல, பழக்கி வச்சிருக்க. பெரிய மகான்கள்லாம் அடியவங்களுக்கு கூட ஆச்சாரியன்லாம் காலக்ஷேபம்லாம் சொல்லும்போது பாடலாம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா புரிஞ்சுதான் கேட்பார். புரிஞ்சுது அப்படின்னா சொல்லு அப்படின்னா உடனே சொல்லணும். அதாவது அவர் நமக்கு சொல்லி கொடுத்த நாம அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லணும். அவர் உபதேசம் பண்ணதை நம்ம பிரத்யுபதேசம் பண்ற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி அப்படி வந்தாதான், இல்லாட்டா ஒத்துக்க மாட்டாவா, அப்படி இல்லைன்னு வா, அப்படி இல்லை மறுபடியும் திருப்பி சொல்லி கொடுத்து, இப்போ ரெண்டாவட்டி புரிஞ்சுதானா, புரிஞ்சுதான் மறுபடியும் சொல்லு, மறுநாள் வந்தோடனே நேற்று பாடம் நடத்தினேன் அதை சொல்லு. ஒன்றுக்கு பத்து தடவை நம்ம வாயால் சொல்ல வச்சிருவோம். அப்படிதான் ஒரு சிஷ்யனை தயார் பண்ணுற வழக்கம். ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு சிஷ்யனை தயார் பண்ணுறது அப்படின்னா அவர் சொல்றது இவர் கேட்கறது அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது, அதை பழக்கி வைக்கிறது, சொல்லி கேட்க வைக்கிறது இல்லை, சொல்லி பழக்கி வைக்கிறது. அப்படி பழக்கி அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கபடியாக பெருமாள் தெளிய பிரகாசித்து, அவர் சொல்லி வச்சார், அவர் பழக்கி வச்சாங்கிறது மாத்திரம் இல்லை,
அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம மனசுல பிரகாசிக்கணும் முடியும், புரியணும் முடியும். அது எப்படி பிரகாசிச்சது அப்படின்னா அதான் தீபப்பிரகாச பெருமாள். இதெல்லாம் தீபப்பிரகாச பெருமாள் சமயங்கள்லாம் நடந்திருக்கு மொத்தமுமே. அந்த திவ்ய தேசம் பக்கத்துலாம் நடந்திருக்கு, காஞ்சிபுரம்லாம் நடந்திருக்கு. அதனால தன்னுடைய சொந்த ஊர்லேயே பிறந்த குழந்தையானபடினால தீபப்பிரகாச பெருமாள் என்ன பண்ணியிருக்க, பிரகாசிப்பித்து இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க, தேசியனுக்கு எல்லாம் பிரகாசிக்கட்டும், தீபமா பிரகாசிக்கட்டும். தீபப்பிரகாச பெருமாள் அப்படி பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக அப்புள்ளாருடைய கருணையை பார்த்த ஆச்சாரனுடைய கருணைக்காக, அதுக்காக பெருமாள் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து, அதுக்கப்புறம் என்ன கேட்டா, மறவாமல் காத்து அதை மறந்து போகாமல் பெருமாளே காப்பாத்தினாராம். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, பிழையற பேச்சு வித்த அதை பேச வைக்கிற. அப்ப பெருமாள் எத்தனை பண்ணியிருக்காருன்னு கேட்டா, முதல்ல பிரகாசம் பண்ணிடுச்சு, அப்புறம் மறப்பும் ஞானமும் ஞானொன்றிணைந்தன, மறக்கும் என்று செந்தாமரை கண்ணோடு மறப்புற என்னுள்ளே மன்னினான் தன்னைன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, மறக்கிறதோ நினைக்கிறதோ எங்கிட்ட எதுவும் கிடையாது, எல்லாம் பெருமாள் பண்றதுதான் சொல்ற மாதிரி, பெருமாளே அதை மறக்காமல் காத்து வச்சு, பெருமாளே அதை பேச வச்சு, அது பேசும்போது பிழையற பேசி வைத்து, எப்படி ராமாயணத்தை தப்பு இல்லாமல் பண்ண வச்சாரோ அந்த மாதிரி எந்த தோஷமும் இருக்காது ராமாயணத்துல அப்படின்னு வாக்கு மூலம் கொடுத்தார், பிரம்மாவே கொடுத்தார். இந்த ராமாயணத்துல நதே வாக்கு அன்றுதா காது, இந்த ராமாயணத்துல தப்பு வராது அப்படின்னு பிரம்மா வாக்கு கொடுத்தார். நீ பண்ணு தப்பு வராது நான் பாத்துக்கிறேன் பிரம்மா. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாராம், தேசியனை பார்த்து நீ பண்ணும் பிரபந்தத்தை நீர் பண்ணும், அது தப்பு வராம பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்புங்கிற அப்படி பிழையற பேசி வித்த பாக்கிறது, அப்படி பேச வச்ச தப்பு இல்லாமல் பேச வச்ச பாசுகங்கள் அப்படின்னு ரகசியத்தை சார் சொல்றார். அதேதான் ரகசியத்தை சார் தான் சரணாகதி தீபிகா, இது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, அது தமிழ்ல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அப்படி கிளி மாதிரி பழக்கி வச்சு ஆச்சாரியன் மூலமா வந்த ஒரு அபூர்வமான விஷயம். அதனால்தான் பத்மாகரா துபகதா பரிஷத் சுஜாத்மா வேதாசரி ஜிகரணா கலசாத்திகன்யா ஆகுஸ்ததா பிரபுதி தீப சமாவபாசம் ஆஜானதோ மரகத பிரதிபம் வபுஸ்தே. தேசிகன் தன்னை கிளின்னு சொன்னத ரொம்ப அழகான விஷயம் சொல்லி முடிச்சுடணும். இப்ப சமயம் ஆயிருக்கு. விளக்குலி எம்பெருமானை பத்தி, ஆனா இந்த விஷயம் சொல்லாம இருக்க கூடாது, முக்கியமான விஷயம். விளக்குலி எம்பெருமானை பத்தி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் போது, விளக்குலியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு இருக்கு. அங்க மரக்கிளின்னு சொல்லியிருக்கார், தேசியனை வச்சுதான் மடக்கிளின்னு சொல்லியிருக்கார். விளக்குழியை மரகதத்தை திருத்தங்க, விளக்கொழி பெருமான் மரகதம், மரகத பெருமான் திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு, அது தேசியன் அதை பாடினாராம். விளக்குழி பெருமாளை பத்தி பாடுறார், வெக்கா எம்பெருமானை பத்தி பாடுறார், அதுவும் மரகதம் மரகதத்தை பத்தி பாடுறாராம். அப்போ அந்த தேசியன் பாடும்போது, வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ஒரு கிளி ஒன்று வளர்த்துருந்தாள் அந்த நாயகி, அதாவது திருமங்கையாழ்வாரே நாயிகா பாவத்தில். அப்போ இந்த கிளியானது விளக்குழியை பாடுறது, மரகதத்தை பாடுறது, வெக்காவில் திருமாலை பாடுறது. அந்த கிளியை பார்த்து அந்த நாயிகா சொல்றாளாம், வளர்த்ததனால் பயன்பெற்றேன், ஆஹா உன்னை வளர்த்ததுனாலே நான் பயன்பெற்றேன், ஏன்னா நான் என்ன சொல்லி வச்சேனோ அது அப்படியே நீ பாடுறியே. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாரே, அந்த கிளியை பார்த்து கைகூப்பினாளாம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றது, அதனால அந்த கிளியை பார்த்து கைகூப்பினாளாம், நான் வளர்த்தேன் நான் உன்னை, நான் வளர்த்து நான் என்ன சொல்லி வச்சேனோ அதை அப்படியே சொல்றியே நீ அப்படின்னு சந்தோஷப்பட்டாளாம். இப்போ இங்க கலியன் திருமங்கையாழ்வார் பாசுரம் இது, அவர் வளர்த்த கிளி அப்படிங்கிறது தேசிகன் தான். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், தேசிகனுக்குன்னு தனி அபிப்பிராயம் கிடையாது. இந்த திருமங்கையாழ்வார் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்றாரு. கலியனுரை குடுகொண்ட கருத்துடையோன் வாழியே அப்படின்னு தேசியனுடைய வாழித்திருநாமத்தில் வரும். திருமங்கையாழ்வார் அபிப்பிராயம் என்னவோ அதுதான் இருக்கு, தனியாக கிடையாது. அது என்னங்கிறது இன்னொரு சமயம் சொல்றேன். அப்போ எப்படி கிளிக்கு தனியாக அபிப்பிராயம் இல்லாமல் சொன்னதை திருப்பி சொல்லுவோம், அந்த மாதிரி திருமங்கையாழ்வாருக்கு என்ன அபிப்பிராயமோ அதே இவர் சொல்லியிருக்க. திருமங்கையாழ்வார் விளக்குழியே மரகதத்தை பாடியிருக்கார், தேசியனும் விளக்குழியே மரகதத்தை பாடியிருக்கார். அவர் சரணாகதி பண்ணார், இவரும் சரணாகதி பண்ணார். அவர் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டார், இவரும் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டார். தான் விஷயம் வெக்காவில் திருமாலை, அதனால கிளின்னு சொன்னது தேசிகனை தான் இந்த பாசுரத்தில் கிளின்னு சொல்றார் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்ற வழக்கம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்தோத்திரமே அழகா இருக்கு. இந்த மரகதம் சொல்றாரு பெருமாளை, அதுக்கு தான் தேசிகன் அதை வச்சு இந்த ஸ்லோகம் பாருங்க. பத்மாகரா துபகதா பரிஷஸ்வஜாத் பரிஷஸ்வஜேத்வாம்
வேகாசரி திகரணா கலசாத்தி கன்யா ஆகுஸ்ததா பிரபிருதி தீபசாவாசம் ஆதானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே. தீபசமாவாசம், தீப பிரகாசனா இந்த பெருமாள், மரகத பிரதிமம், மரகத பெருமாள் அப்படிங்கிற அந்த தாயாருக்கு மரகத வல்லிநாச்சியான்னு பெயர். அந்த தாயாரோட சேர்ந்து இருக்கும்போது தீப பிரகாசனா இருக்கா, மரகதமா இருக்கா, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பிரகாசம் அப்படிங்கிறது தாயாருனாலதான் கூடுறது. பக்கத்துல தாயார் இருக்கிறபடினால அந்த பிரகாசம் வித்தியாசமா இருக்கான். இப்போ வேகாசகிரிகரணா கலசாத்தி கன்யா, எப்படி பக்கத்துல ஒரு சரஸ் இருக்கு பத்மா, அந்த சரஸ்ல இருந்து பத்மாகராது உபகதா, அந்த சரஸ்ல இருந்து தோன்றிய பிராட்டி அப்படின்னு புராணம். பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இருந்து பிராட்டி அவதாரம் பண்ணாரா, இந்த தீப பிரகாச பெருமாளை அவர் ஆலிங்கனம் பண்ணிண்டார் அப்படின்னு இருக்கு. இந்த குளம்ங்கிறது இங்க இருக்கிற குளம்னுவா, இல்லாட்டா எது யதோக்தகாரி சன்னிதியில் இருக்கிற குளம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அப்போ எப்போ பிராட்டி பக்கத்துல வந்து சேர்ந்தாரோ அப்பதான் பெருமாள் நான் தீப பிரகாசரானார். பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால்தான் இவர் தீப பிரகாசமானார், பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால்தான் இவர் மரகதமானார். மரகதம் மனையா பல பலன் பிரகாசிக்கிறாராம், மரகத மலை மாதிரி, மரகத கல் மாதிரி பிரகாசிக்கிறாராம். ஆகுஸ்ததா பிரபிருதி ஆகுஹு அப்படின்னா சொல்றார்கள்னா யார் சொல்றாங்க, திருமங்கையா சொல்றாங்க. ஆகுஸ்ததா பிரபிருதி தீப சமாவாசம் ஆஜானதோ மரகத பிரதிமம் வகுஸ்தே, உன்னுடைய திருமேனி தீப பிரகாசம் அப்படின்னும் மரகதம் அப்படின்னும் தெரிஞ்சின்ற ஆழ்வார்கள் இப்படி சொல்றாள் அப்படிங்கிறார். அப்ப திருமங்கை ஆழ்வார் சொன்னதை அப்படியே இவர் எப்போ திருப்பி சொன்னாரோ, அதே விஷயத்த ஆழ்வார்கள் சொன்னார் திருப்பி சொல்றாரோ, அப்போ இவர் தானே கிளி, அப்ப இவர் தான் கிளின்னு அவர் சொல்லியிருக்கார், அவர் சொல்றாரு இவர் சொல்லியிருக்கார், ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது நேர. அதனால அப்படி விடுக்குழி மரகதத்தை திருத்தன்காவில் பெருமானை பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்தோத்திரம் இது பிரபத்தி தீபிகா, சரணாகதி தீபிகா. அதனால இதனால தீப பிரகாசன ஸ்தோத்திரம் பண்ணார், அவர் திருப்தி ஆனார் அப்படின்னா அதுவும் பொருத்தம். சாது சந்ததி மானசகா அப்படின்னு சாதுக்கள் மகான்களை திருப்தி பண்ணார் அப்படின்னா அதுவும் இங்க பொருத்தம். இது உத்தமமான ஒரு ஸ்தோத்திரம். திவ்யாம்ஸ்துதி நிர்வகித சதாம் யோக தீப பிரகாச சரணாகதி தீபிகாங்கிற ஸ்தோத்திரம். இப்படியாக காமாட்சிக அஷ்டகம் சரணாகதி தீபிகா அப்படின்னு ரெண்டை பத்தி பார்த்தோம். அடுத்த தடவை பரமார்த்தஸ்துதி முதலான ஸ்தோத்திரங்களை பத்தி பார்க்கலாம். கவிதார்ச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.